ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் இந்த ஐசோமெட்ரிக் ஒரு ஸ்கொயர் பிளாக்கில் ஒரு சர்க்குலர் ஹோல் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் பார்ப்போம் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் பிளாக்கில் சர்க்குலர் ஹோல் இந்த சர்க்குல எப்படி ஐசோமெட்ரிக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் தான் கொடுத்துருக்காங்க நம்ம மிஸ்ஸிங் வியூ இதை எடுத்து வரைஞ்சிக்கிடணும் மிஸ்ஸிங் வியூ இதை எடுத்து வரைஞ்சிக்கிடணும் வரைஞ்சிட்டு அதாவது லெஃப்ட் சைட் வியூ ரைட் சைடு வரைஞ்சிருக்கோம் லெஃப்ட் சைடு வியூ மிஸ்ஸிங் வியூவாக இருக்குது ஸோ இதை வரைஞ்சிடறோம் வரைஞ்சிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்டை ஐசோமெட்ரிகில் எப்படி வரையணும்னா இந்த மாதிரி நாலு ஸ்டெப்பில் வரையணும் மொதல் வந்து இந்த ஸ்கொயர் பிளாக்கை போட்டுக்கணும் ஸ்கொயர் பிளாக்குக்கு லென்த்து பிரெத்து ஹைட்டு எவ்வளவுன்னு பாரு லென்த் வந்து ஸ்கொயர் எயிட்டின்னு கொடுத்துருக்கு ஸ்கொயர் எட்டின் கொடுத்துருக்கு பிரத் வந்து ஃபிஃப்டீன் பிரத் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பிரத்து வந்து ஃபிஃப்டீன் ஸோ ஹைட்டு வந்து இதே தான் எயிட்டி லென்த்து எயிட்டி ஹைட்டு எயிட்டி பிரத்து வந்து ஃபிஃப்டீன் ஸோ இங்கே நீ எழுதிக்கோ லென்து சீகோல்ட் எயிட்டி பிரத்து ஃபிஃப்டீன் ஹைட்டு சீகோல்ட் எயிட்டி 80 இப்படி எழுதிட்டு அந்த இதுக்கு ஒரு பாக்ஸை போட்டுறோம் இந்த மாதிரி பாக்ஸை போட்டுட்டு பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு சர்க்குலர் ஹோல் இருக்கு அப்ப அந்த சர்க்குலர் அந்த சர்க்குலரோட அளவு எவ்வளவு கொடுத்துருக்குன்னா டயா ஃபார்ட்டி டயா ஃபார்ட்டி டயா ஃபார்ட்டி அப்ப அந்த டயா ஃபார்ட்டிய ஒரு ஸ்கொயர்க்குள்ள க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஸ்கொயர் அந்த அந்த அதை ஒட்டியே இப்படி ஒரு ஸ்கொயர் போட்டோம்னா ஒரு ஸ்கொயர் வரும் இல்லையா அந்த ஸ்கொயரை இங்க மார்க் பண்ணணும் அப்ப இந்த எயிட்டிக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கணும் ஃபார்ட்டி இங்கிட்டு ஃபார்ட்டில தேர்ட்டி டிகிரி லைன் ஐசோமெட்ரிக்னாலே தேர்ட்டி டிகிரி லைன் தான் நம்ம தேர்ட்டி டிகிரி லைன்ல தான் பாக்ஸ் ஷேப் போட்டிருக்கோம் ஓகேவா மார்க் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப்ல அந்த ஸ்கொயரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க மொதல் சென்டர் லைன் மட்டும் போட்டோம் அந்த சென்டர் லைன்ல அந்த சென்டர் லைனுக்கு பேர்லாம் இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் இந்த பாயிண்ட்ல ஒரு லைன் இங்க ஒரு லைன் இங்க ஒரு வெர்டிக்கல் லைன் ரெண்டு வேர்டிக்கல் லைன் ரெண்டு தேர்ட்டி டிகிரி லைன் இதை போட்டு இந்த ஸ்கொயரை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த லாங்கர் டைக்னல் இருக்கு இல்லையா இதை ஜாயின் பண்ணிக்கணும் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் இந்த ரென் இந்த ரெண்டு மூளையவும் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு மூணாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா இதை ஜாயின் பண்ணது அப்படி இருக்குல்ல இந்த 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 ரெண்டு கார்னர் இருக்குல்ல ஜாயின் பண்ணது போக மீதி ரெண்டு கார்னர் அதில் ஒரு கார்னரை எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த சென்டர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணணும் ஜாயின் இந்த இந்த நம்ம ரெண்டு ஜாயின் பண்ண லாங்கர் கார்னர் ரெண்டு கார்னர் லாங்கர் லென்த் இல்லையா அதை ஜாயின் பண்ணதுல இது வந்து கட் ஆகும் கட் ஆகும் நீங்க கட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் இந்த சென்டர் இந்த சென்டர் இந்த சென்டரை இந்த ஷார்ட் இந்த மீதி இருக்கிற ரெண்டு கார்னர்ல ஒரு கார்னரை எடுத்து இது கூட ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிட்டு இதை சென்டராக வச்சு இதை ரேடியஸாக வச்சு இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும் தென் இந்த கார்னர்ல சென்டரா வச்சு இதையே ரேடியஸ் இங்க ரேடியஸ் எடுத்தாலும் அதையே ரேடியஸாக வச்சு இங்க அடிக்கணும் அடிச்சுட்டு இது இங்க ஜாயின் ஆகுது இல்லையா இதுல இந்த 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 கார்னர் இங்க கட் ஆகுது கட் ஆகுது இந்த கட் ஆகுறதுல இந்த ஷார்ட்டர் கார்னரை எடுத்து இத சென்டா வச்சு இங்க ஒரு ஆர்க் இந்த ஷார்டு கானர் வச்சு இங்க ஒரு ஆர்க் ஆர்க் அடிச்சோம்னா இந்த இந்த மாதிரி எலிப்டிக்கல் ஷேப் வந்துடும் இன்னொருக்க சொல்றேன் நல்லா கவனி ரெண்டாவது ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் இதை ஃபார்ம் பண்ணோம் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணோம் ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும் அப்படியே இந்த நீல கானராக இருக்கிற ரெண்டு கானரை ஜாயின் பண்ணிக்கிடணும் அதுதான் ரெண்டாவது ஸ்டெப் அடுத்து மீதி இருக்கிற ரெண்டு இல்லையா அதில் ஒரு கானரை எடுத்து இந்த மிட் பாயிண்ட் கூட ஜாயின் பண்ணணும் இந்த மிட் பாயிண்ட் இந்த இதை கொண்டாந்து இது கூட ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு இதை ரேடியஸா இதை சென்டரா வச்சு காம்பஸ் எடுத்து இதை சென்டராக வச்சு இதை ஜாயின் பண்ணதை ரேடியஸாக வச்சு இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும் அதே போல இதையே இங்க எதை ரேடியஸ் ஆச்சுமோ அதையே அப்படியே வச்சுக்கிட்டு இங்க வச்சு இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும் இங்க ஒரு ஆர்க் அடிக்கணும் அப்ப ஆர்க் அடிச்சுட்டு பாதி பாதி வந்துடும் கட் சின்ன ரேடியஸ வச்சு இத சென்டரா வச்சு இந்த இருக்கு இங்க ஜாயின் பண்ண லைன் இருந்தா போகுது இந்த சின்ன ரேடியஸ வச்சு இங்க ஒரு ஆர்க் அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு இங்க ஒரு ஆர்க்கு அப்ப எலிப்டிக்கல் ஷேப் கிடைச்சிரும் எலப்டிக்கல் ஷேப் கிடைச்சிடும் கிடைச்சவுட்டு இந்த உள்ள ஆர்க்கும் போடணும் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த கானருக்குள்ள ஒரு தேர்ட்டி டிகிரி லைன் போர்டு இந்த இதனோட வித் பிரத் எவ்வளவு ஃபிப்டின் தானே அதுல பிப்டீன மார்க் பண்ணிட்டு இந்த ஆர்க்கு எதை ரேடியஸ் ஆச்சோ அந்த இந்த பெரிய லென்த் இந்த பெரிய லென்த்தை எடுத்து இதை சென்டர் ஆச்சு இங்க ஒரு ஆர்க் ஆர்க் அடிச்சிட்டோம்னா ஹோல் மாதிரி நல்லா தெரியும் ஹோல் ஓட்ட ஸ்கொயர் பிளாக்குள்ள ஒரு ஹோல் அப்ப சர்க்குலர் ஹோல்னா இந்த மாதிரி தான் போடணும் சர்க்குலர் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி தான் போடணும் ஓகேவா இந்த உள்ள உள்ள லைனையும் போட்டோம்னா ஹோல் மாதிரி நல்லா தெளிவா தெரியும் ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் வியூல சர்க்கிள் வந்து எலிப்ஸா தெரியும் இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சர்க்கிள் இன் ஐசோமெட்ரிக் ஓகேவா புரிஞ்சதா ஸோ இந்த இதையும் நல்லா யூடியூப்பில் வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு வரைஞ்சி அனுப்பு